அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவுபெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இப்போ எஜெக்ஸ் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 18,348, அதாவது மே கான்ட்ராக்டோட ஃபியூச்சர் 18,348 இப்போ வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. அப்போ நம்மளுக்கு ஒரு இன்சைடு ஓப்பனிங் அப்படிங்கிறது தான், அதாவது நேற்றைய ஹையுக்கும் நேற்றைய லோவுக்கும் உட்பட்டு தான் சந்தை ஆரம்பமாகுது. ஒரு பிரேக் அவுட் ஓப்பனிங் அப்படிங்கிறது தென்படலை. ஆனால் இன்னும் நம்மளுக்கு 2 மணி நேரம் இருக்குது, என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ தற்போதைக்கு பார்ப்பதற்கு நம்மளுக்கு வந்துட்டு இன்சைடு ஓப்பன் அப்படிங்கிறது மட்டும் தான் தெரிகிறது. இப்போ நேற்றைய நிஃப்டியோட ஹை பார்த்திங்கன்னா ஸ்பாட்டோட ஹை 18,344, லோ பார்த்திங்கன்னா 18,229. இந்த நேற்று வந்ததாக பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் நிஃப்டி வந்ததோட ஹை, ஆனால் அதற்கு முந்தைய நாள் ஹை அப்படிங்கிறத வந்து 18,280 சம்திங், அதற்கு உட்பட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ நம்மளுக்கு 18,344 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு தடுப்பாக இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட்டுங்கிறது 18,200 ஒரு நல்ல சப்போர்ட்டாகவும் இருக்கும். இப்போது 18,250 கால் புட்டோட ஸ்ட்ரைக் பார்த்திங்கன்னா 18,250 கால் 72 ரூபா, 18,250 புட் வந்து 48 ரூபா இருக்காங்க. அப்போது மார்க்கெட் வந்துட்டு 18,322 அப்படிங்கிற இடமும் 18,200 இடமும் இது ஒரு வால்டைல் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருந்து இந்த ரெண்டு பிரீமியத்தை நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 150 ரூபா வராங்க. அப்போது 120-150 ரூபாய்க்குள்ளே வரும். அப்போ நம்மளுக்கு 18,120 18,370 ஒரு பெரிய ரேஞ்ச் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ முதல் நம்மளுக்கு வந்துட்டு 18,200-18,322 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வால்டைல் ஜோனாக இருக்கும். அப்போ இதை பிரேக் அவுட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒன் சைடு மூமெண்டம் க்ரியேட் ஆகும். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 43,533 எஸ்டர்டே ஹை, லோ வந்து 43,125. அப்போது மொத்தம் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு நாளோட ஆவரேஜ் மூமெண்ட்டே வந்து நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட்ஸ் வரணும். இப்போ ஆவரேஜ் மூமெண்ட் அதாவது சராசரியான ரேஞ்ச் வந்து இப்போ நம்மளுக்கு குறைஞ்சிட்டு இருக்குது. ஆனால் இது ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகி பெரிய மொமெண்டமாக கொடுத்தாகணும். ஆனால் இந்த கடைசி 2-3 நாளோட ஏற்றத்தில் பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டிக்கு ஈடாக ஏறலை. அப்போ இந்த இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் நம்மளுக்கு இருக்கிறதுனால இதோட பிரேக் அவுட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் நிஃப்டிக்கு நிகராக பேங்க் நிஃப்டி வந்து ரியாக்ட் பண்ணல அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ 43,200 கால் அண்ட் புட் அப்படி பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு 43,396 அப்படிங்கிறது ஒரு வால்டில் ஜோனோட எண்ட் பாயிண்ட்டாக இருக்கும். 43,000 அப்படிங்கிறது கீழே பாட்டம். அப்போ 43 to 43,390, அப்போ 43,000 to 43,400 அப்படிங்கிறது ஒரு வால்டைல் ஜோனாக இருக்கும். இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 400 பாயிண்ட் வருது. அதனால் 42,800 43,600 ஒரு பெரிய பிக் ரேஞ்சாக இருக்கும். அதை பிரேக் அவுட் ஆனால் அது பெரிய ரேஞ்சாக கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்பாகவும் அமையும். ஃபின் நிஃப்டி பார்த்திங்கன்னா நேற்று 19,424 ஹை, லோ வந்து 19,238. நேற்றே நம்ம கொடுத்துருந்தோம் 0 to 0 அப்படிங்கிறது வந்து 19,200-400 இருக்கலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதற்கு உட்பட்டு தான் இருந்திருக்காங்க. இப்போ இதனுடைய லெவல்ஸ் பார்த்திங்கன்னா 19,250 அப்படிங்கிறத கால் 143 இருக்காங்க. அதனால் 19,400 அப்படிங்கிறது ஒரு மேலே ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 250 புட் பார்த்திங்கன்னா 136 ரூபா. ஸோ அது 150 ரூபாய் நம்ம எடுத்துட்டாலும் 19,100. அப்போ 19,100-19,400 அப்படிங்கிறது ஒரு வால்டைல் ஜோனாக இருக்கும். இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 300 பாயிண்ட்ஸ்க்குள்ளே வருது. அதனால் 19,000-19,500 அப்படிங்கிறது ஒரு ஒயிட் ஜோனாக இருக்கக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கும். அப்போ சந்தையில் வந்துட்டு ஒரு வால்டைல் ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து அநேகமாக இருக்கும். அதை பிரேக் அவுட் ஆகும்போது தான் ஒரு ஒயிட் ரேஞ்சுக்கு போகக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அப்போ இந்த வால்டைல் ஜோனுக்குள்ளே எப்படி ரியாக்ட் ஆகிறாங்க, ஒயிட் ஜோனுக்குள்ளே எப்படி ரியாக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறத ஜாக்கிரதையாக பார்த்து வியாபாரம் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நன்றி, வணக்கம்.